ஹாய் பட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்க எல்லாம் அவ்வளோடு காத்துட்டு இருந்த விபிஎஸ் 2024 இதோ வந்துருச்சு. நீங்க எல்லாம் ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க நான் நம்புறேன். ஆமா, நான் யாரு தெரியுமா? நான் தான் உங்க மேபல் அக்கா. ஓகே, ட்ரெய்லர்லாம் பார்த்துருப்பீங்க நான் நினைக்கிறேன். விபிஎஸ்னாலே நமக்கு ஒரு தீம் உண்டு இல்ல? அந்த தீம் என்னன்னு பாத்துடலாமா? நல்லா கவனிச்சுக்கோங்க. அந்த தீம் என்னன்னா, யூ ஆர் சோசன், யூ ஆர் ஸ்பெஷல். அது என்ன, யூ ஆர் சோசன், யூ ஆர் ஸ்பெஷல்? நம்ம எல்லாருமே ஸ்பெஷல் தான், ஆனா காட் நம்மள ஒரு ஸ்பெஷலான நோக்கத்திற்காக தெரிந்து கொண்டிருக்காங்க. அதனாலதான் நம்ம வந்து ஸ்பெஷல். உங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷலான திட்டங்களை காட் வச்சிருக்காங்க, அதனால்தான் நீங்க ஸ்பெஷல். என்ன ஸ்பெஷல் ஸ்பெஷல்னு சொல்றேன்னு பாக்குறீங்களா? ஃபர்ஸ்ட் இருந்தது இல்ல, யூ ஆர் சோசன். நீங்க ஒரு ஸ்பெஷலான காரியத்திற்காக, ஸ்பெஷலான ஒரு திட்டத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அதனால்தான் யூ ஆர் சோசன், யூ ஆர் ஸ்பெஷல். ஓகேவா? நீங்களும் என் கூட சேர்ந்து இந்த தீமை சொல்றீங்களா? சொல்லலாமா? யூ ஆர் சோசன், யூ ஆர் ஸ்பெஷல். நீ தெரிந்து கொள்ளப்பட்டவன், தெரிந்து கொள்ளப்பட்டவள். நீ விசேஷமானவன், விசேஷமானவள். ஓகேவா? நல்ல மனசுல பதிய வச்சுக்கோங்க குட்டீஸ். மரத்துக்கு ரூட் எவ்வளவு முக்கியமோ அது மாதிரிதான் ஒரு டிசைபிளுக்கு டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். ஓகேவா? இந்த 5 டேஸ் காட் உன்ன ஸ்பெஷலான ஒரு திட்டத்திற்காக உன்ன சூஸ் பண்ணிருக்காங்க இல்லையா? இந்த 5 டேஸும் அந்த ஸ்பெஷலான நோக்கத்திற்கு, அந்த ஸ்பெஷலான திட்டத்திற்கு உங்களை டிசிப்ளின் பண்ணதான் இந்த 5 டேஸும் இந்த விபிஎஸ் காட் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. ஓகே குட்டீஸ், நமக்காக டேசி ஆண்டி வந்து ஓபனிங் ப்ரேயர் பண்ணுவாங்க. எல்லாரும் கண்ணு மூடி நம்ம ப்ரேயர் பண்ணலாமா? எல்லாம் கண்ணு மூடிக்கோங்க. ஹாய் குட்டீஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புறேன். இந்த 2024ல நம்ம விபிஎஸ் உள்ள வந்திருக்கோம். விபிஎஸோட தலைப்பு வந்து யூ ஆர் சோசன் அண்ட் யூ ஆர் ஸ்பெஷல். ஓகே, ஸோ வெரி குட் மெசேஜ் இதில் இருக்கு. ஸோ இந்த இயரோட 2024ஓட விபிஎஸ்குள்ளாக நம்ம போறதுக்கு முன்னாடி ஒரு கடவுள் நம்மளை இந்த விபிஎஸ் மூலியமாக நம்மளை ஆசிர்வதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, மகா இரக்கமும் கிருபையும் இந்த அன்பின் தகப்பனே, இந்த விபிஎஸ் மூலியமாக சிறு பிள்ளைகளான கத்தாவின் இந்த சிறு பிள்ளைகளை நேசிக்கிற தேவன் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த சிறு பிள்ளைகள் மனதிலே கத்தாவே உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் விதைக்கும் பொழுது அப்பா இது பலன் தரும்படியாக, அதே நேரத்துல கத்தாவே இந்த பிள்ளைகள் வருங்காலங்களிலே உம்முடைய பிள்ளைகளாக சாட்சி பகிர்கிற பிள்ளைகளாய் ஜீவிக்க நீர் கிருபை பாராட்ட வேண்டுமாய் நாங்கள் கேட்கிறோம். அப்பா, எங்களிடத்துல ஒன்றும் இல்லை சுவாமி, உம்முடைய வார்த்தையை இந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கும் பொழுது அப்பா இது பலன் தர நீர் கிருபை செய்ய வேண்டுமாய், ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் கேட்கிறோம். இயேசுவுக்கு ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். ஓகே குட்டீஸ், இந்த 5 டேஸ் விபிஎஸ்ல இன்னைக்கு நம்ம எந்த விஷயத்துல காட் நம்மள வந்து டிசிப்ளின் பண்ண போறாரு நம்ம பார்க்கலாமா? நம்ம பார்த்தோம், மெயின் தீம் பார்த்தோம், யூ ஆர் சோசன், யூ ஆர் ஸ்பெஷல். இன்னைக்கு டே உன்னோட தீம் என்ன தெரியுமா? நீங்கள் கீழ்படியவும் மனமாறவும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஓகேவா? நமக்கு இந்த ஒபே அண்ட் ரிப்பன்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு இதுலதான் காட் நம்மள டிசிப்ளின் பண்ண போறாங்க. ஓகே பட்டீஸ், சிங்கிங் இல்லாம விபிஎஸ் உண்டா? சிங்கிங் தானே ரொம்ப முக்கியம். ஓகே, வாங்க இப்போ நம்ம சிங்கிங் செஷனுக்குள்ள போலாம். நமக்கு பாட்டு சொல்லி கொடுக்கறதுக்கு ரிஜு அங்கிள் வந்திருக்காங்க, ஹேனா அக்கா வந்திருக்காங்க, சூப்பரா டான்ஸ் ஆடுறதுக்கு நம்ம ஜெஸ்ஸி அக்கா, கிறிஸ்டி அக்கா வந்திருக்காங்க, நமக்கு மியூசிக் ஃபீஸ் பண்றதுக்கு ஜெயக்குமார் அண்ணா வந்திருக்காங்க. வாங்க நாம இப்போ சிங்கிங் செஷனுக்குள்ள போலாம். ஸ்டே ட்யூன்ட். ஹாய் குட்டீஸ், விபிஎஸ் உடைய முதல் நாள்ல நம்ம என்ன பாட்டு இன்னைக்கு கத்துக்கிறோம்னு பார்க்கலாமா? இயேசுடைய சீஷர்கள் இல்லை, யார் யார்? பேதுரு, அந்திரேயா, யாக்கோபு, நிறைய பேர் இருந்தாங்க. அதில் 4 பேரை பற்றியும் நம்ம பார்க்கலாமா? இப்போ பேதுரு, அந்திரேயா, யாக்கோபு, யோவான் அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? மீன் பிடிக்க போனாங்க. அதை பற்றி ஒரு பாட்டு பார்க்கலாமா? நாங்கள்லாம் முதல்ல நல்லா பாடுறோம், நீங்கள் கேட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாரும் எங்கள் கூட சேர்ந்து பாடலாம். பாடலாமா? பேதுரு, அந்திரேயா, யாக்கோபு, யோவான். பேதுரு, அந்திரேயா, யாக்கோபு, யோவான். பேதுரு, அந்திரேயா, யாக்கோபு, யோவான் மீன் பிடிக்க சென்றன. ராமுழுவதும் மீன் பிடிக்க முயற்சித்தும் ராமு மீன் பிடிக்க
ஓரமாய் இயேசு வந்தாரே, கடலின் ஓரமாய் இயேசு வந்தாரே, நடந்து வந்தாரே, நடந்து வந்தாரே. பிடிக்கும் வலையை அடுத்த பக்கமாய், மீன் பிடிக்கும் வலையை அடுத்த பக்கமாய், மீன் பிடிக்கும் வலையை அடுத்த பக்கமாய், போடுங்கள் என்று சொன்னாரே, போடுங்கள் என்று சொன்னாரே. இயேசுவின் சொற்படி கீழ்படிந்த உடனே, இயேசுவின் சொற்படி கீழ்படிந்த உடனே, இயேசுவின் சொற்படி கீழ்படிந்த உடனே, வலை கிழிய மீன் பிடித்தன, வலை கிழிய மீன் பிடித்தன. பலியை காட்டிலும் கீழ்படிதலையே, பலியை காட்டிலும் கீழ்படிதலையே, பலியை காட்டிலும் கீழ்படிதலையே, சுண்ணில் விரும்புகிறார், ஏ சுண்ணில் விரும்புகிறார். என்ன குட்டீஸ், நல்லா இருந்ததா பாட்டு? நல்லா இருந்ததா? எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? நம்ம எல்லாரும் ஆக்ஷன் பண்ணிட்டு பாட போறோம். ரெடி ஆயிட்டீங்களா? எழுந்துட்டீங்களா? 1 2 3 எழுந்துக்கலாமா? குட். பேதுரு, அந்திரேயா, யாக்கோபு, யோவான், பேதுரு. பாடுங்க, எல்லாரும் சேர்ந்து பாடுங்க. பேதுரு, அந்திரேயா, யாக்கோபு, யோவான், மீன் பிடிக்க சென்றன, மீன் பிடிக்க சென்றன. ஆக்ஷன் பண்றீங்களா? முழுவதும் மீன் பிடிக்க முயற்சித்தும், ராமுழுவதும் மீன் பிடிக்க முயற்சித்தும், ராமுழுவதும் மீன் பிடிக்க முயற்சித்தும், மீன் பிடி பாடவில்லை, மீன் பிடி பாடவில்லை. ஏசாமி வராரு. கடலின் ஓரமாய் ஏசு வந்தாரே, கடலின் ஓரமாய் இயேசு வந்தாரே, கடலின் ஓரமாய் இயேசு வந்தாரே, நடந்து வந்தாரே, நடந்து வந்தாரே. மீன்கள் ரெடியா? மீன் பிடிக்கும் வலையை அடுத்த பக்கமாய், மீன் பிடிக்கும் வலையை அடுத்த பக்கமாய், மீன் பிடிக்கும் வலையை அடுத்த பக்கமாய், போடுங்கள் என்று சொன்னாரே, போடுங்கள் என்று சொன்னாரே. என்னாச்சு? இயேசுவின் சொற்படி கீழ்படிந்த உடனே, இயேசுவின் சொற்படி கீழ்படிந்த உடனே, இயேசுவின் சொற்படி கீழ்படிந்த உடனே, வலை கிழிய மீன் பிடித்தன, வலை கிழிய மீன் பிடித்தன. பலியை காட்டிலும் கீழ்படிதலையே, பலியை காட்டிலும் கீழ்படிதலையே, பலியை காட்டிலும் சந்தோஷமா இருக்கீங்களா? இன்னைக்கு பாட்டு பிடிச்சிருந்து சார் எல்லாருக்கும், கூடயே சேர்ந்து ஆக்ஷனும் பண்ணீங்களா? ஓகே, இன்னைக்கு நம்மளுக்கு என்ன தீம் சொல்லி கொடுத்தாங்க? யூ ஆர் சோசன், யூ ஆர் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க இல்லையா? ஆமாம், நீங்கள் எல்லாரும் சோசன், நீங்கள் எல்லாரும் ஸ்பெஷல்னா நீங்கள் யோசிக்கலாம்,
நாங்கள் எல்லாரும் வேற வேற ஆள் தானே, ஒரு ஒருத்தர் ஒரு மாதிரி இருக்கோம், எப்படி எல்லாரும் சோசனாக இருக்க முடியும், எப்படி எல்லாரும் ஸ்பெஷலாக இருக்க முடியும்னு யோசிக்கலாம். ஆமாம், இங்கே பாருங்க, இங்கே எல்லாரும் வேற வேற மாதிரி தான் இருக்கோம். இந்த ரோப்பு ஒரு ஒருத்தர் ஒரு ஆள்னு யோசிச்சுக்கலாமே, மூணு ஒரே லென்த்தில் யாருக்கு இல்லைல்ல, மூணு வேற வேற லென்த்தில் இருக்குல்ல. ஆமாம், அந்த மாதிரி தான் நம்மளும் ஒரு ஒருத்தர் ஒரு மாதிரி. இங்கே பாருங்களேன், இவன் யோசிக்கலாம் என்கிட்ட எல்லாமே இருக்குது அப்படின்னு. இந்த நடுத்தரமான ஆள் யோசிக்கலாம், என்கிட்ட கடவுள் தேவையானதெல்லாம் கொடுத்துருக்காரு, ஆனால் நான் கடவுளுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு. இந்த மூணாவது ஆள், என்கிட்டயே ஒன்றுமே இல்லையே, கடவுளுக்கு என்கிட்ட இருந்து ஏதாவது பிரயோஜனமாக இருக்குமா அப்படின்னு யோசிக்கலாம். ஆனால் கடவுள் பார்வையில் எல்லாரும் எப்படி இருக்கும் தெரியுமா, எல்லாரையும் கடவுள் ஒரே மாதிரி தான் பார்க்குறாரு. நிறைய இருக்கிறவனா இருந்தாலும் சரி, கம்மியாக இருக்கிறவனா இருந்தாலும் சரி, கடவுள் வந்துட்டு எல்லாரையும் ஒரே மாதிரி தான் பார்க்குறாரு. பாருங்கள், இப்போ இந்த மூணு ரோப்பு கடவுளோட பார்வையில் எப்படி இருக்குது, ஒரே மாதிரி தான் இருக்குது. அந்த மாதிரி தான் நீ எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் சரி, கடவுள் உங்கள் எல்லாரையுமே ஒரே மாதிரி தான் பார்க்குறாரு. இதை நம்ம எல்லாரும் மனசில் வச்சுக்கலாமா, நம்ம எப்படிப்பட்ட ஆளாக இருந்தாலும் சரி, கடவுளோட பார்வையில் வி ஆர் ஆல்வேஸ் ஸ்பெஷல். கடவுள் ஹஸ் சோசன் அஸ் டு டூ கிரேட் திங்ஸ். ஓகே, சரி. அடுத்ததா நம்ம இன்னைக்கு ஒரு பாட்டு பார்த்தோம்ல, என்ன பாட்டு பார்த்தோம், நாலு சீஷர்கள் பற்றி பார்த்தோம். யார் யார், பேதுரு, அந்திரேயா, யாக்கோபு, யோவான். இவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, மீன் பிடிச்சிருந்தாங்க. இவங்க மீன் பிடிச்சப்போ உடனே நிறைய மீன் கிடைச்சதா, இவங்களுக்கு கிடைச்சதா சொல்லுங்க, மீன் கிடைக்கலல்ல. கிடைக்காதப்ப அவங்க எப்படி இருந்தாங்க, இந்த மாதிரி தான் இல்லை, ஃபுல்லாக எம்டி ஆயிடுச்சு அவங்க வாழ்க்கை, எதுவுமே கிடைக்கலையே அப்படின்னு கஷ்டத்தில் இருந்தப்போ அவங்களுக்கு என்னாச்சு, எதுவுமே ஃபுல் டார்க்கு, இந்த துணி எப்படி இருக்குது, ஃபுல்லாக டார்க்காக இருக்குல்ல, இந்த மாதிரி பிளாக் ஆயிடுச்சு அவங்க லைஃபு. உடனே என்னாச்சு, கடவுள் வந்தார், கடவுள் சொன்னதை அவங்க ஒபே பண்ணாங்க. ஒபே பண்ணோன்னு என்ன ஆயிடுச்சு, அவங்க லைஃபு மொத்தமாக மாறிடுச்சு. அப்படியே என்ன ஆயிட்டாங்க, கலர்ஃபுல் ஆயிட்டாங்க பார்த்தீங்களா. இந்த மாதிரி தான் நம்ம கடவுளோட பேச்சை கேட்டு ஒபே பண்ணி ரிப்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா, கடவுள் நம்ம வாழ்க்கையில் இருக்க எல்லா டார்க்னஸ்ஸையும் எடுத்து போட்டு நம்ம வாழ்க்கையில் நல்ல கலர்ஃபுல்லாக நல்ல பிரைட்னஸ் கொடுப்பாரு. ஓகே தம்பி தங்கச்சி, நம்ம இன்னைக்கு என்ன கற்றுக்கிட்டோம், யுவர் சோசன், யுவர் ஸ்பெஷல். கடவுள்கிட்ட நம்ம ஒபே பண்ணி ரிப்பெண்ட் பண்ணோன்னா நம்மளை கடவுள் அதிகமாக யூஸ் பண்ணுவாருன்னு பார்த்தோம். ஓகே பட்டீஸ், எல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க, மேஜிஷன் ரொம்ப பிடிச்சிருச்சு போல. ஓகே, இப்போ நம்ம கிராஃப்ட் ஒர்க் பார்க்க போறோம். ஓகேவா, நம்ம ஸ்கூல்ல நிறைய கிராஃப்ட் ஒர்க் பண்ணுவோம்ல, நமக்கு இப்போ கிராஃப்ட் ஒர்க் சொல்லி கொடுக்கிறதுக்கு வைப்ரன்ட் கிறிஸ்டியக்கா வராங்க. ஸ்டே டியூன்ட். ஹாய் அண்ட் வெல்கம் குட்டீஸ், எப்படி இருக்கீங்க, எல்லாருமே நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு திஸ் செஷன். என் டேபிளை பார்த்து எல்லாருமே என்ன நான் பண்ண போறேன்னு தெரிஞ்சிருக்கும். கலர்ஃபுல்லா அண்ட் எக்ஸைட்டிங் கிராஃப்ட்ஸ் நம்ம பண்ண போறோம், பார்க்கலாமா? லெட்ஸ் கோ. ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்க்கலாமா? நம்ம இன்னைக்கு ஒரு கலர்ஃபுல் அண்ட் எக்ஸைட்டிங்கான ஒரு புக் மார்க் பண்ண போறோம். நீங்க நிறைய புக் மார்க் பார்த்துருப்பீங்க, ஆனா இன்னைக்கு சின்னதா அண்ட் கியூட்டா ஒரு புக் மார்க் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? என்னெல்லாம் திங்ஸ் தேவை, ஒரு சார்ட் பேப்பர், சின்னதும் இல்லாம பெருசும் இல்லாம ஒரு இந்த சைஸ்ல இருந்தா போதும். நம்ம இன்டென்ஷன் என்னன்னா, இது ஒரு இந்த புக் மார்க் வைக்கிற மாதிரி இந்த சைஸ்ல தான் நம்ம பண்ண போறோம். ஸோ அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு சார்ட் பேப்பர் எடுத்துக்கோங்க. நான் வந்து ஸ்கெச் பென்ஸ் எடுத்திருக்கேன், நீங்க க்ரையான்ஸ், கலர் பென்சில்ஸ், என்ன வேணாலும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் சிசர்ஸ், அதுக்கப்புறம் க்ளூ இல்லாட்டி ஃபெவிகால், அதுக்கப்புறம் பட்டன் மேக்னெட்ஸ். இது எதுக்குன்னா, ரெண்டு ஃபிளாப்ஸ் ஆஃப் சார்ட் பேப்பரையுமே ஒட்ட வைக்கிறதுக்கு ரெண்டு பட்டன் மேக்னெட்ஸ் தேவை, அதுவும் எடுத்து வச்சுக்கோங்க. லெட் அஸ் ஸ்டார்ட். ஸோ இப்போ வந்து சார்ட் பேப்பர் எடுத்துக்கோங்க. நான் சொன்ன மாதிரி சார்ட் பேப்பரை வந்து இந்த மாதிரி மடக்கி வச்சுக்கோங்க. அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான நோட் என்னன்னா, இந்த சைடு வந்து நம்ம கட்டே பண்ணக்கூடாது, இது வந்து அன்டச்ட் பார்ட்டாக இருக்கணும். ஸோ வந்து என் கையை நல்லா பார்த்துக்கோங்க, நான் வந்து இப்படி வெட்ட போகிறேன். ஓகே, எனக்கு ஏற்ற சைஸ்க்கு நான் வந்து வெட்டிக்கிறேன். ஓகே, ஸ்லோவாக பண்ணிக்கோங்க, சிசர்ஸ் கையில் இருக்கு, பார்த்து பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நான் வந்து இந்த மாதிரி ஒன்று வெட்டி வச்சிருக்கேன். ஓகேங்களா, ஸோ நான் இப்போ இதில் என்ன வரைய போறேன்னு பார்க்கலாமா? ஒரு சின்ன ஃபிஷ் வரைய போறேன். ஸோ ஸ்கெட்ச் பென் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு ஏற்ற டிசைன் என்ன வேணுமோ அது வரைஞ்சிக்கோங்க. ஓகேங்களா, இப்போ வந்து நான் இந்த மாதிரி ஒரு ஃபிஷ் நான் வரைய போறேன். எந்த சைஸ் என்ன கலர் என்ன வேணாலும் நீங்கள் பண்ணிக்கோங்க, ஆனால் நான் வந்து இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு டிசைன் பண்ண போகிறேன். இதுக்கு ஒரு வால்,
கண்ணு மூக்கு எல்லாமே மறக்காம வரையறீங்களா? வரைஞ்சு முடிஞ்சாச்சா குட்டீஸ்? நான் செக் பண்ணவா? ஓகே, இதுல இப்போ நான் வரைஞ்சிருக்கிற ஃபிஷ்ல பெர்ஃபெக்டா இருக்கணும்னு இல்லை, இந்த மாதிரி ஒரு ஃபிஷ் வரைஞ்சா போதும். இப்போ இதுக்கு ஃபின்ஸ் எல்லாம் போட்டுக்கோங்க அழகா. ஓகே, நீங்க என்ன வேணாலும் வித்தியாசமான கலர்லயும் போட்டுக்கலாம். ஓகே ஓகே, இதுக்குள்ள நம்ம இப்ப என்ன எழுத போறோம்? ஒபே அண்ட் ரிப்பென்ட். என் கூட சேர்ந்து எழுதுங்க, ஒபே அண்ட் ரிப்பென்ட். முடிச்சிட்டீங்களா? ஓகே, ஸோ நான் இப்போ பண்ணியிருக்கிற புக் மார்க் இப்படி இருக்கு. ஸோ வந்து இது வந்து நம்ம மெல்லமாக கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் சொன்ன மாதிரி இந்த சைடு வந்து கட் பண்ணக்கூடாது, ஃபிஷ்ஷோட கண்ணு வாய் பகுதி கட் பண்ணாதீங்க. ஓகே, அதுக்கு சுற்றி இருக்கிற பார்ட் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் போய் இங்கே வரைக்கும் முடிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் இப்போ அது மெல்லமாக வெட்ட ஸ்டார்ட் பண்ணுறேன். பொறுமையா பண்ணுங்க. ஓகே, நான் ஒரு சைடு முடிச்சிட்டேன், நீங்களும் முடிச்சிட்டீங்களா? நான் வால் பகுதியில் வந்திருக்கேன். ஓகே, ஸோ இந்த சைடு இப்படி இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இந்த செக்ஷனும் நம்ம பண்ணலாம் இப்போ. ஓகே, ஆல்மோஸ்ட் டன். குட்டீஸ், நம்ம இப்போ புக் மார்க் ரெடி. இப்போ ஃபைனலாக நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்க்கலாமா? இதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தோம்ல இல்லைங்களா, ரெண்டு பாக்கெட் மேக்னெட் தேவைன்னு. ஸோ அது எடுத்துக்கோங்க. அது வந்து ரெண்டு ஃபிளாப்ஸ் ஆஃப் சார்ட் பேப்பர்லையும் இங்கேயும் இங்கேயும் ஒட்ட வைக்க போறோம். ஸோ ஃபெவிக்விக் இல்லாட்டி கம் என்ன இருந்ததோ அதை எடுத்துக்கோங்க, பார்த்து எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ நான் கம் அப்ளை பண்ணிட்டேன். ஸோ என் ஃபிஷ் புக் மார்க் இப்படி இருக்குன்னா நான் இங்க இந்த சைட்ல நான் வந்து ஸ்டிக் பண்ண போறேன். ஓகே, ஆர் யூ ஃபாலோயிங்? கரெக்டா பண்றீங்களா? பார்த்து பத்திரமா வச்சுக்கோங்க. ஒரு 2 செகண்ட்ஸ் இப்படி வச்சுக்கோங்க. ஓகே, அதே மாதிரி நான் இந்த செக்ஷன்லையும் ஒரு சின்ன பாக்கெட் மேக்னெட் எடுத்து அப்படியே ஒட்ட வைக்க போறேன். கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் இப்படி வச்சுக்கோங்க. அது ஃபுல்லா வந்து ஸ்டிக் ஆனதுக்கு அப்புறம் நம்ம புக் மார்க் ரெடி. ஓகேங்களா? இப்போ நீங்க பண்ணியிருக்கிற புக் மார்க் எடுத்துக்கோங்க, பைபிளை எடுத்துக்கோங்க. ஓகே, பாக்குறீங்களா? நான் இப்போ இதான் பண்ணி வச்சிருக்கிற புக் மார்க். பேஜ் எடுத்துக்கோங்க, இப்படி பிளேஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அவ்வளோதான், உங்க ஒபே அண்ட் ரிப்பென்ட் புக் மார்க் ரெடி. ஓகே படிஸ், இப்போ உங்க அம்மா உனக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க, அது உள்ள நிறைய ட்ரெஷர் இருக்குன்னு வச்சுக்கோ. அதுக்கு கீ வேணும்ல ஓபன் பண்றதுக்கு? அது போலதான் உன் லைஃப்ல நிறைய ட்ரெஷர் காட் உனக்கு கொடுத்துருக்காங்க. அதை ஓபன் பண்ணோம்னா உனக்கு கீ வேணும். அது என்ன கீன்னு யோசிக்கிறீங்களா? அது வேற ஒன்றும் இல்லை, கர்த்தருடைய வசனம் தான். இந்த வசனத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு நம்ம லிடியாக்கா வராங்க. ஃபர்ஸ்ட் டே மெமரி வர்ஸ் நம்ம இப்போ படிக்கலாம். எப்பவுமே மெமரி வர்ஸ் சொல்லும் போது ரெஃபரன்ஸை ஃபர்ஸ்டும் சொல்லணும், வர்ஸ் சொல்லி முடிச்ச அப்புறமும் சொல்லணும். சரிங்களா? இப்போ அக்கா ஃபர்ஸ்ட் மெமரி வர்ஸ் சொல்ற, அதுக்கப்புறமா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சொல்லலாம். லூக்கா 5:5-6. அதற்கு சீமோன், ஐயரே, ராத்திரி முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். அந்தபடியே அவர்கள் செய்து வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். லூக்கா 5:5-6. ஓகே குட்டீஸ், இப்போ நான் சொல்ல சொல்ல நீங்களும் கூட ரிப்பீட் பண்ண போறீங்க. லூக்கா 5:5-6. அதற்கு சீமோன்,
ஐயரே, ரா முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். அந்தபடியே அவர்கள் செய்து வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். லூக்கா 5:5-6. ஓகே படிஸ், நல்ல பாட்டு பாடினீங்க, மேஜிக் ஷோ பாத்தீங்க, என்னெல்லாமோ பண்ணீங்கல்ல, ஹாப்பியா இருந்தீங்கல்ல. ஓகே, இப்போ ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு செஷனுக்குள்ள நம்ம வந்திருக்கோம். அது என்னன்னு பாக்குறீங்களா? ஜோ ஆண்டி மூலமா காட் உங்களுக்கு இன்னைக்கு எந்தெந்த விஷயத்துலலாம் நீங்க டிசிப்ளின் ஆகணும்னு சொல்ல போறாங்க. ஜோ ஆண்டி இன்னைக்கு நமக்கு ஒரு பைபிள் டாக் எடுக்க போறாங்க. எல்லாருமே ரொம்ப கவனமா கவனிக்கணும், ஓகேவா? ஹலோ குட்டீஸ், நான் ஜோ ஆண்டி வந்திருக்கேன். உங்களை பார்க்கணும், உங்களுக்காக வேண்டி நிறைய ஜீசஸை பற்றி பேசணுன்ட்டு எவ்வளோ ஆவலை காத்துட்டு இருந்தேன், தெரியுமா? ஆமாம், சரி, நம்ம எந்த தீமில் இன்னைக்கு நம்ம தொடங்கியிருக்கோம் நம்ம விபிஎஸ்ஸை? யூ ஆர் சோசன், யூ ஆர் ஸ்பெஷல். யார் சோசன், யார் ஸ்பெஷல்? ஜீசஸ் இந்த உலகத்தில் வாழ்ந்த காலத்தில் அநேகருக்கு டீச் பண்ணார், ப்ரீச் பண்ணார், மிராக்கிள்ஸ் எல்லாம் பண்ணாங்க. ஆனால் அதில் அவர் ஒரு சிலர் என்ன பண்ணார் தெரியுமா? எக்யூப் பண்ணார், டிசிப்ளின் பண்ணார், தனக்காக வேண்டிய ஸ்பெஷலாக தேர்ந்தெடுத்தார். யார் அவங்க? டிசைப்பிள்ஸ். ஆமாம், இன்னைக்கு நீங்கள் எல்லாருமே ஜீசஸோடைய ஸ்பெஷல் சோசன் டிசைப்பிள்ஸ் ஆகணும். அது ஜீசஸ் எதிர்பார்த்து காத்திருக்கிறதோ இங்கெல்லாம் கூட சில டிசைப்பிள்ஸ் உட்காந்துருக்காங்க. இவங்க பேர் என்ன கேட்டிடலாமா? ஹலோ, உங்க பேர் என்ன? ஜோஹானா. ஷி இஸ் ஜோஹானா, ஐ அம் ஜோஹானா. சூப்பர், வெரி நைஸ். உங்க பேர் என்னம்மா? கனிஷ்கா. கனிஷ்கா, கனிஷ்கா என்ன பண்றீங்க? செவன்த் ஸ்டார் படிக்கிறீங்களா? நீங்க உங்க பேரு? கௌஷிகா. கௌஷிகா, சூப்பர். உங்க பேண்ட் ரொம்ப அழகா இருக்கு, உங்களை மாதிரியே. உங்க பேர் என்னது? ஸ்டெஃபி ஜானி. செஃபி ஜானட்டு எனக்கு தெரியும், நீங்கள் நிறைய டங் ட்விஸ்டர்ஸ் சொல்லுவீங்கன்ட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆமாவா? உங்கள் டேடி என்கிட்ட சொல்லியிருக்காங்க. சூப்பர், முடிச்சா இங்கே ஒன்று சொல்லலாம், சரியா? வெக்கமாக வருதா? ஓகே, இன்னைக்கு நம்ம எதுக்கு இங்கே வந்திருக்கோம் தெரியுமா? நம்ம டிசைப்பிள்ஸ். ஏன் டிசைப்பிள்ஸ்? ஜீசஸ் நம்மளை ஏன் சூஸ் பண்ணியிருக்கிறாங்க, ஏன் நம்ம ஸ்பெஷல்னு படிக்க போகிறோம், சரியா? முதல்ல ஒரு ஜோம் பண்ணிட்டு ஜீசஸ் கிட்ட என்கிட்ட பேசுங்க ஜீசஸ் அப்படின்னு கேட்கலாமா? தம்பி தங்கச்சி நீ கூட ஜீசஸ் என்கிட்ட பேசுங்க அப்படின்னு கேட்குறீங்களா? கமான், க்ளோஸ் யுவர் ஐஸ். சும்மா ஒரு குட்டி ஜோம். அன்பிலே சாமி, சோசன் பை யூ, வி ஆர் ஸ்பெஷல். ஆமேசப்பா, நீங்கள் எங்கே தெரிந்து கொண்டு இருக்கிறீங்க, நாங்கள் ரொம்ப விசேஷமானவங்க. உங்களுக்கு தேங்க்யூ ஜீசஸ். இன்னைக்கு கூட நீங்கள் எங்ககிட்ட என்ன பேச போகிறீங்க? உங்கள் ஆவியானவர் மூலமா எங்கள் உள்ளத்தில் நீங்கள் பேசுங்க. நாங்கள் எப்படியெல்லாம் மாறணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கற்றுத்தாங்க ஜீசஸ். ஆமேன். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? கலிலேயா, கலிலேயான்றது இயேசு சுவாமி அந்த காலத்தில் ஊழியம் செய்ய ஆரம்பித்த காலத்தில் அவர் கலிலேயாவை சுற்றி, கலிலேயான்றது இஸ்ரவேல ஒரு இடம், சரியா? அந்த இடத்துல நிறைய சுற்றி என்ன பண்ணார், நிறைய ஊழியங்கள் செய்தார். ஊழியன்னா ஆண்டவரை பற்றி, கிங்டம் ஆஃப் ஹெவன் வரப்போகுது. கிங்டம் ஆஃப் ஹெவன்னா ஃபாதர் காட், அவர்கிட்ட நம்ம எப்படி போகணும், நம்ம அவரை விட்டு எப்படி போயிட்டோம், இப்போ எப்படி கொண்டு சொல்லி கொடுக்கறதுக்காக என்ன பண்ணார் ஜீசஸ் மினிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணப்போ இந்த கலிலேயாவை சுற்றி உள்ள கொஞ்சம் சின்ன 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 இடங்களுக்கெல்லாம் போய் சொல்வார். இந்த கலிலேயா ஊர் எப்படி தெரியுமா? நிறைய தண்ணி, சுற்றி எங்கே பார்த்தாலும் தண்ணி இருக்கும். நம்ம உங்களுக்கு தெரிஞ்சு இந்தியாவில் எந்த இடத்துல ரொம்ப தண்ணி இருக்கு? நம்ம தமிழ்நாடு பக்கத்தில் சொல்லுங்க, நார்த் இந்தியாவில் எந்த சைடு, சவுத் இந்தியாவில் எந்த சைடு நிறைய தண்ணி இருக்கும்? இந்தியன் ஓஷன், அந்த சைடு தெரிஞ்சு. கேரளாவில் போனால் நிறைய வாட்டர்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல. இங்கே கூட நம்மளுக்கு கூட பீச் இருக்கு சென்னையில், இல்லையா? ஆனால் இந்த கலிலேயா சுற்றிலும் வாட்டர் தான். ஆனால் நிறைய அதனால என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் ஃபிஷர்மேன் தான். யார் தான் இருந்தாங்க? ஏன்னா அவங்கள லைவ்லிஹுட், அவங்களுக்கு வேலையே அதுதான். அப்புறம் தண்ணி நிறைய இருந்தாலும் அவங்க லேண்ட் கொஞ்சம் ஃபர்டைலாக இருக்குமா, இருந்தனால அவங்க நிறைய அக்ரிகல்ச்சர் பண்ணுவாங்க. ஒயின், வினையாட்டில்
கிரேப்ஸ் ஒயின் என்ன பண்ணுவாங்க, க்ரோ பண்ணுவாங்க. திராட்சை தோட்டத்தில் திராட்சை பழங்கள் வளர்த்து என்ன பண்ணுவாங்க, ஒயின் எடுத்து செய்வாங்க. இவ்வளோ மீன் கிடைக்கும்னு சொல்கிறீங்களா ஆண்டி, இவ்வளோ இது கிடைக்குன்னு சொல்கிறோம் ஆண்டி, அப்போ அவங்களாம் ரிச் பீப்புளான்னு கேட்குறீங்களா? ஆமாவா, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஏன் கஷ்டப்படணும், அதை இவ்வளோ மீன் கிடைக்கும், அவ்வளோ தண்ணி இருக்கே, அவ்வளோ திராட்சை ரசம் கிடைக்குமே, திராட்சை கொலைகள் கிடைக்குமே, அக்ரிகல்ச்சருக்கு வை தி ஷுட் சஃபர். உங்களுக்கு ஒரு தெரியுமா, அந்த கலிலேயால வாழ்ந்தவங்க இயேசு சாமினால தெரிந்து கொள்ளப்பட்ட ஜூஸும் இருந்தாங்க, வேற வேற கம்யூனிட்டி ஆட்களும் இருந்தாங்க, எல்லாருமே ரோமன் ஸ்கீல் இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா, டாக்ஸ் டாக்ஸ் டாக்ஸ், அவங்க வர சம்பாத்தியத்தில் நிறைய என்ன பண்ணணும், இதுக்கு டாக்ஸ் அதுக்கு டாக்ஸ்ன்னு டாக்ஸ் கொடுக்கணும். அப்போ ராத்திரிலாம் இவங்க மீன் பிடிச்சி டாக்ஸ் பே பண்ணோம், கடலுக்கு போகிறதுக்கு ஒரு டாக்ஸ் கொடுக்கணும், அதுலேருந்து வந்த பைசால இதை விற்றுட்டு வந்ததில் ஒரு டாக்ஸ் கொடுக்கணும். இவன் கஷ்டப்பட்டு மீன் பிடிச்சிட்டு இன்னொருத்தருக்கு நிறைய டாக்ஸ் கொடுக்கணும். அப்போ அந்த டாக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு பாக்கி வர பைசா வந்து இவன் எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணணும், இந்த ஃபிஷர்மேன் வீட்டில் கொண்டு போய் கொடுக்கணும். வீட்டில் கொடுத்து அந்த பைசால சாப்பாடு வாங்கணும், துணி வாங்கணும், வீட்டுக்கு வேண்டியது வாங்கணும், கஷ்டம்தான். அதனால என்ன பண்ணுவாங்க, நிறைய கடன் வாங்குவாங்க, கடன்கள் இருக்கும். இதனால என்ன ஆகும், ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை வரும், நிறைய கல்ச்சுரல் டிசாஸ்டர்ஸ் வேற அந்த கலிலேயால இருந்தது. இந்த நினைச்சு பாரு, ராத்திரியெல்லாம் மீன் பிடிச்சிட்டு அந்த மீனை தூக்கி கொடுத்துட்டு அந்த கஷ்டமும் கொடுத்துட்டு அதுக்கு பாக்கி பைசாலாம் வந்துச்சு, அவங்களுக்குலாம் எப்படி இருக்கும், அந்த பீப்புளுக்கு கஷ்டமா இருக்கும்ல. இப்போ நான் உங்களை ஒரு கேள்வி கேட்குறேன், நீங்கள் நிச்சயமா எனக்கு வாய் திறந்து சொல்லணும் சரியா. நம்ம அம்மா வீட்டில் நம்ம வீட்டில் ஏதாவது பணத்துக்கு கஷ்டம், நம்ம அம்மா கிட்ட பைசாக்கு கம்மியாக இருக்கு, அப்பா கஷ்டப்படுறாங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் ஃபீலிங், எப்படி இருக்கும், சேடாக இருக்கும். உடனே நீங்கள் என்ன பண்ணீங்க, இயேசுகிட்ட பே பண்ணீங்களா, அம்மால நமக்கு ஜீசஸ் இருக்கிறாங்க. இப்படி சூழ்நிலையில தான் இந்த இடத்துல இன்னைக்கு நான் சொல்ல போற ஒரு இன்சிடென்ட், ரொம்ப பியூட்டிஃபுல் இன்சிடென்ட். தம்பி தங்கச்சி நல்லா கவனிச்சுக்க, எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் என்ன வேதனைகள் இருந்தாலும் ஜீசஸ் நம்ம கூட இருக்கிறாருன்ற ஒரு காரியத்தை நம்ம மனசுல வச்சுக்கணும் சரியா. சரி நம்ம இப்ப கதைக்குள்ள போலாம், என்ன கதை சொல்ல போறேன் தெரியுமா, கலிலேயா கடலோரத்துல கணசரேத்துன்னு ஒரு இடத்துல ஜீசஸ் ஒரு நாள் என்ன பண்ணிட்டு இருந்தாரு, அப்படியே பார்க்கும்போது நிறைய மல்டிடியூட்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க, நிறைய ஆளுங்க வர ஆரம்பிச்சாங்க. இப்ப கூட நம்ம கூட சில கன்வென்ஷன்ஸ்லாம் போனா நிறைய பேர் வராங்கல்ல, நமக்கு சில நேரத்தில் யாரு ப்ரீச் பண்றாங்கன்னா பார்க்க முடியாது தானே. அந்த காலத்தில் இப்படி மைக் இருந்தா, ஹலோ மைக் டெஸ்டிங் மைக் டெஸ்டிங், ஹலோ 1 2 3 1 2 3 அப்படிலாம் பண்ணி பார்க்குறோம், மைக்கில் இருந்ததா, பெரிய ஸ்டேஜ்லாம் இருந்திருக்குமா, ஒன்றுமே இருந்திருக்காது. ஆனால் ஜீசஸ் அத்தனை பேருக்குமே பேசுமே, எப்படி பேசுவாங்க, எப்படி பேசியிருப்பாங்க மைக் இல்லாமல், யோசிங்களேன் கஷ்டமா இல்லை. என்ன பண்ணுவோம், எப்பொழுதுமே காலையில் அப்படி பார்ப்பாரு ஜீசஸ், எங்கேயாவது மேடை மாதிரி தான் ஏறி நின்றுப்பாரு. இந்த வாட்டி போனப்போ பார்த்தா அங்கே ரெண்டு போட் இருந்தது. உடனே அங்கே பக்கத்தில் இருந்த ரெண்டு பேர் இருந்தாங்க, பேதுரு அந்திரேயா, யார் யார் சொல்லுங்க பார்க்கலாம், இவங்க ரெண்டு பேரும் பிரதர்ஸ். நீங்கள் ரெண்டு பேரும் சிஸ்டர்ஸ் இல்லை, ஆமாம் அது அவங்க ரெண்டு பேரும் என்னது பிரதர்ஸ். அவங்க ரெண்டு பேர்கிட்டையும் கொஞ்சம் உங்கள் போட்டை எனக்கு தாங்கலன்னு கேட்டோடனே பேதுரும் அந்திரேயாவும் கொடுத்தாங்க. இந்த பேதுரு அந்திரேயா எங்கேருந்து வந்தாங்க திடுக்குன்னு நமக்கு தெரியலல்ல, சரி பின்னா பார்க்கலாம். பேதுரு அந்திரேயா என்ன பண்ணாங்க, கேட்டவுடனே போட்டு கொடுத்தாங்களா, இவர் ஏறி நின்று நிறைய பேசினார். எல்லாம் பேசி முடித்தோடனே ஆல்வேஸ் யூ ரிமெம்பர் ஜீசஸ் ஷோஸ் இஸ் கிராட்டிடியூட். அவர் என்ன பண்ணார் தெரியுமா, சரி நமக்கு போட்டு கொடுத்தாங்களே இவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமே அப்படின்னு நினச்சிருந்துருக்கலாம். இன்னொன்று, நம்ம வாழ்க்கையில எல்லாம் என்னென்ன நடக்குதுன்னு யாருக்கு தெரியும், ஜீசஸ்க்கு தெரியும். பீட்டர் கிட்டையும் ஆண்ட்ரூ கிட்டையும் எனக்கு போட்டு தாங்கன்னு கேட்டாங்க. ஆனால் அந்த பீட்டர் ஆண்ட்ரூ லைஃப்பில் ஏதோ ஒன்று நடந்திருக்கு, அவங்களுக்கு ஏதோ ஒரு தேவை இருக்குன்னு ஜீசஸ்க்கு தெரியும். உங்களுக்கு தெரியுமா, ஜீசஸ் தெரிஞ்சிட்டு தான் போயிட்டு என்ன பண்ணாங்க, அந்த பேதுரு கிட்டையும் அந்திரேயா கிட்டையும், ஆ தேங்க்யூ நீங்கள் போட்டு கொடுத்தீங்க, இப்போ ஒரு காரியம் பண்ணுறீங்களா, நீங்கள் உங்கள் நெட்ஸை கொஞ்சம் எடுத்துகிட்டு போய் அந்த சைடு டீப்பா சீ இருக்குல்ல அங்கே தூக்கி போடுங்க அப்படின்னு வச்சா,
உங்க நெட் எடுத்து அந்த சைட் நிறைய என்ன இருக்கு இடம் இருக்குல்ல அங்க போடுங்க அப்படின்னும். இவ்வளவு நேரம் சும்மா அந்த பீட்டரும் ஆண்ட்ரூவும் என்ன சொன்னாங்க தெரியுமா? ஐயோ உங்களுக்கு தெரியாதா, ராத்திரி ஃபுல்லா நாங்க மீனுக்கு வலை போட்டோம், இழுத்து இழுத்து பார்த்தோம், ராத்திரி ஃபுல்லா போட்டிருக்கோம், எங்களுக்கு மீன் இல்லை, எங்களுக்கு மீனே கிடைக்கல, நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னாங்க. இங்கே ஒரு சின்ன ஸ்டாப் நான் வைக்கிறேன். முதலே ஆண்டி என்ன சொன்னேன், எல்லாம் வாங்குற மீனில் டேக்ஸ் கொடுத்துட்டு இவங்க வாங்குற கடன் எல்லாம் அடைச்சிட்டு பாக்கி கொண்டு போய் தான் அவங்க வீட்டில் கொடுப்பாங்கன்னு சொன்னேன். இப்படித்தானே இந்த பீட்டருக்கும் ஆண்ட்ருக்கும் இருந்திருக்கும். ராத்திரியெல்லாம் மீன் பிடிச்சாங்க, பிடிக்க ட்ரை பண்ணாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ ஒரு நீடு இருந்திருக்கும். ஒருவேளை டேக்ஸ் கட்ட வேண்டியது இருந்திருக்கலாம், கடன் கொடுக்க வேண்டியது இருந்திருக்கலாம், வீட்டுக்கு பைசா தேவை இருந்திருக்கலாம். இந்த மீன் வந்து தான் அவங்க போயிட்டு என்ன பண்ணியிருக்கணும், எதையுமே செய்திருக்கணும், மார்க்கெட்டு விற்றுட்டு எதையாவது செய்திருக்கணும். இப்போ என்ன பண்ணுவாங்க? அப்போது எவ்வளோ ஒரு துக்கமாக இருந்திருக்கோம்னா, ராத்திரி ஃபுல்லாக மீன் பிடிச்சிட்டோம், மீன் வட்டாசு ஏதாவது ஒரு நாலு மீனாவது கிடச்சிருந்தா தான் அவனுக்கு ஏதாவது கொடுத்துட்டு அவனுக்கு ஒரு சாப்பாடுக்காக ஏதாவது கிடைக்கும். மீனை கிடைக்கணும் பொழுது கடன்காரனுக்கும் கொடுக்க முடியாது, டேக்ஸும் பே பண்ண முடியாது, வீட்டுக்கும் கொடுக்க முடியாது. எப்படி இருக்கும் அவங்க நிலைமை நினச்சி பாரு. அக்கே நம்ம மம்மி டாடி யோசித்துக்கலாம், இங்கே போனால் இந்த இடத்துல பைசா தேவை, அங்கே போனால் அந்த இடத்துல பைசா தேவை, இதுக்கு வேணும், ஐயோ எல்லா இடத்துலையுமே நம்ம தகச்சு நிற்கிறோமே, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தா எப்படி இருக்கும், நமக்கு கஷ்டமாக இருக்கும் இல்லத்துப்பா. ஆமாம், பீட்டரும் ஆண்ட்ரூ அப்படித்தான் தக்கிச்சு போயிட்டு நாங்கள் ராத்திரியெல்லாம் போட்டோம், மீனே கிடைக்கல அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஒரு காரியம் தெரியுமா, அப்படி சொன்ன அந்த பீட்டரும் ஆண்ட்ரூவும், ஓகே மாஸ்டர் நீங்கள் சொல்கிறீங்கள, நீங்கள் சொல்கிறனால நான் போடுறேன் அப்படின்னு ஒரு உபே பண்ணாங்க. நேராக எடுத்தாங்க, நிச்சயமாக கோமா தான் எடுத்திருப்பாங்க நான் நினைக்கிறேன். இவருக்கு வேற வேற வழியில் இவ்வளோ நேரம் என்ன சொல்ற மாஸ்டர் நாங்க போதகரே மாஸ்டர் அப்படின்றாங்க. என்னன்னு சொல்றாங்க, மாஸ்டர் மாஸ்டர் நீங்க சொல்றதுனால நான் தலைவரே அந்த மாதிரி சொல்லலாம் சரியா. போடுங்க போ எடுத்துட்டு என்ன பண்ணாங்க, போயிட்டு அந்த மீனை போட்டு நெட்ட போட்டு அப்படி இழுத்து பார்க்கலாங்க. இழுத்து பார்க்கறாங்க, ஒண்ணுமே இல்லை. திடுக்குன்னு பார்த்தா என்னாச்சு, இவங்களே இப்படி உழுற மாதிரி ஆறாங்க. என்னன்னு பார்த்தா அந்த போட்டே சாஞ்சிரும் போல என்ன இருக்குது, மீன் இருக்குது. கமோன் என் குடிச்சது இழுக்க எப்படி எழுத்திருப்பாங்க பார்த்தா, ராத்திரி ஃபுல்லா நெட்டு போட்டு மீன் பிடிக்கிறாங்க, மீன் கிடைக்கல, இவங்க இப்ப இழுக்கிறாங்க இழுக்கிறாங்க இழுக்கிறாங்க. என்ன இருக்கு, நிறைய மீன், வெரைட்டிஸ் ஆஃப் மீன். நான் எல்லா டாக்ஸையும் கட்டிடுவேன், எல்லா கடனையும் அடிச்சிருவேன், எப்படி எவ்வளவு ஜாலியா இருந்திருக்கும். இன்னைக்கு நம்ம வீட்டுல கூட இருக்க கஷ்டம் அப்படி தீர்ந்து நமக்கு எப்படி இருந்திருக்கும், நம்ம மம்மி டாடி சந்தோஷமா இருக்கிறாங்கன்னா. அந்த மாதிரி இது பண்ணி இழுத்த உடனே என்னாச்சு தெரியுமா, ஜீசஸ் என்னன்னு சொன்னாங்க, என்னன்னு சொன்னாரு அவரு, மாஸ்டர் என்னன்னு கூப்பிட்டாங்க. இப்ப பேட்டர் அங்கிள் என்ன பண்ணாரு தெரியுமா, பேட்டர் அங்கிள் அப்படியே விழுந்துட்டு இவங்களால இழுக்க முடியல. உடனே பக்கத்துல இருந்து கூப்பிட்டாங்க, யாரு, அந்திரேயா, யாக்கோபு, யோவான், வாங்க வாங்க. அவங்க எல்லாம் கூட ஓடி வந்து எல்லாருமா சேர்ந்து இந்த நெட் என்ன பண்ணாங்க, பிடிச்சி இழுத்த உடனே பேட்டர் ஓடி போய் அப்படியே விழுந்து என்ன சொன்னா, லார்ட் அப்படின்னாங்க. இப்ப என்ன சொன்னாங்க, முதல்ல என்ன சொன்னாங்க, மாஸ்டர், அப்போ ஒபே பண்ணாங்க, டீச்சர் நான் கீழ்படுறேன். இப்போ லார்ட், அப்போ தான் தெரிஞ்சது வந்திருக்கிறது இஸ் நாட் ஜஸ்ட் அ மாஸ்டர், அவர் வெறும் போதகர் கிடையாது, ஹி இஸ் லார்ட் ஹூ கேன் மேக் த ஃபிஷ் அப்பியர் இன் த சீ. யாருனால கடல்ல இருந்து இப்படி மீனை கொண்டு வர முடியும் அப்படின்னு, அப்பனா இவரு கடவுள், த லார்ட், ஆண்டவர் அப்படின்னு. உண்மை என்னாச்சு, கிரு 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 கிருன்னு பீட்டர் அங்கு கடையில் அவர் என்னென்ன தப்பு செய்தார், எதாவது தப்பு செய்தார், என்னென்ன பண்ண கடன் வாங்கியிருப்பார்ல, இது பண்ணியிருப்பார்ல, எல்லோ தப்பு கிட்டு கிட்டு கிட்டுன்னு வந்த உடனே அவர் என்ன பண்ணார், அங்கேயும் முட்டி போட்டு, லார்ட் ப்ளீஸ் என்னை விட்டு போயிடுங்க, நான் பாவி,
நான் சின்ன, என்கிட்ட நிறைய தப்பு இருக்கு அப்படின்னு டிபெண்ட் பண்ண. தம்பி தம்பிச்சு, இன்னைக்கு ரெண்டு காரியம் நம்ம ஒபே பண்ண. நமக்கு த பெஸ்ட் மாஸ்டர் இஸ் ஜீசஸ். ஆனால் அதே ஜீசஸ் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் லார்டாக ஏற்றுக்கிட்டீங்கன்னா, ஆண்டவராக ஏற்றுக்கும் போது என்ன தெரியுமாங்கும், நீ சின்ன சின்ன செய்கிற காரியங்களெல்லாம் உன் மைண்டில் வரணும். மைண்டில் வரலன்னா, இது வரைக்கும் நீ ஏசாமியை பற்றி கேட்டது, நீ சர்ச்சுக்கு போனது, நீ நிறையா பாட்டு பண்ணதெல்லாம் சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் கை தட்டி பாடிச்சோன்னா, சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் ப்ரைஸ்க்காக மெமரி வேர்ஸ் சொல்லணும்னா வசனம் படிச்சிடும், மம்மி நீ ப்ரைஸ் வாங்கித்தான் ஒன்றும் நல்லா பாடணும்னு சொன்னோன்னா பாடிடும். ஆமாம் தானே? ஆனால் உண்மையிலே ஜீசஸ் என் உள்ளத்தில் இருந்தார்னா ரிப்பென்ட் பண்ணுவேன். பீட்டர் அங்கிள் என்ன பண்ணாரு, ஐ எம் அ சின்ஃபுல் மேன், நான் பாவி, என்கிட்ட தப்பு இருக்கு அப்படின்னு. அப்போ ஜீசஸ் என்ன சொன்னேன், டோன்ட் வரி, ஐ வில் மேக் யூ ஃபிஷர்ஸ் ஆஃப் மேன், இனி நிறைய ஆட்களை பிடிக்க நான் உன்னை யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணார். ஏன் தெரியுமா, எத்தனையோ பேர் இருந்தாங்க தம்பி தங்கச்சி சுத்தி எல்லாம், கொஞ்ச தூரம் பார்த்தா கலிலேயால அங்கங்க குட்டி 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 சர்ச்சஸ் இருக்கும், சினோகாக்ஸ் சொல்லுவாங்க, அங்கெல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க, பெரிய பெரிய ப்ரீஸ்ட் இருந்தாங்க, லாயர்ஸ் இருந்தாங்க, யார் யாரும் இருந்தாங்க. ஏசாமி யார் இப்போ பெரிய ஆளுங்கெல்லாம் போய் பார்க்கவே இல்லை, அவர் யார் இப்போ என் பண்ணாரு, ஆர்டினரி ஃபிஷர்மேன், ஒன்றுமே இல்லாத ஒரு ஃபிஷர்மேனை போய் என்ன பண்ணாரு, ஃபிஷர்மேன்னா அந்த காலத்தில் சாதாரணமாக மீன் பிடிக்கிறவங்க தானே, இன்னைக்கு மீன் பிடிக்கிறோம் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போமா, ஆனால் அவ்வளோ பெரிய லார்டு, அவ்வளோ ஃபிஷர் சீல வர வச்சவர் யார்கிட்ட போனார், ஃபிஷர்மேன் கிட்ட போயிட்டு ஒரு மீன் பிடிக்கிறவங்க கிட்ட போய் நின்று, நீ என் பின்னால் வான்னு சொல்லிட்டு அவங்கள சூஸ் பண்ணுற, சூஸ் பண்ணிட்டு பிற்காலத்தில் அவங்கள லைஃப்பை பார்த்தா எப்படி தெரியுமா, they become extraordinary people. இதே பைபிளை நீங்கள் பார்த்தீங்கன்னா, பீட்டர் ஃபிஷர்மேன் அவர் எழுதின, பேதுரு எழுதின நிருபம், எபிசல் ஆஃப் பீட்டர் அப்படின்னு இருக்கு. ஆர்டினரி பீப்புளை எக்ஸ்ட்ராடினரி பீப்புளை ஆக்குறது தான் நம்மளோட லார்ட் ஜீசஸ். ஆனால் என்ன பண்ணாங்க, ரெண்டு காரியம் இந்த டிசைபிள்ஸ் பண்ணாங்க. என்ன பண்ணாங்க, தே ஒபே த மாஸ்டர், தே புட் த நெட், அவருடைய டீச்சருக்கு கீழ்படிஞ்சு நெட்டை போட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணாங்க, லார்ட் ஜீசஸ் ஆண்டவராக பார்த்தவொடனே தன் மேலக்க தவறுகளுக்கு எல்லாம் என்ன பண்ணாரு, உடனே ரிப்பென்ட் பண்ணி சாரி அம்மா சின்ஃபுல் மேன் சொன்னார். உடனே ஜீசஸ் என்ன பண்ணாங்க, இனிமேல்ட்டு நீ என் பின்னால வா சொல்லிட்டு பிற்காலத்தில் என்ன சொன்னாங்க, ஆர்டினரி பீப்புள், இந்த ஃபிஷர்மேன் யாரு, ஆர்டினரி பீப்புள், ஆனால் இப்போ எப்படி பெற்ற பீப்புளை பின்னால் மாறினாங்க, அவங்க எக்ஸ்ட்ராடினரி எக்ஸ்ட்ராடினரி பீப்புளா. தம்பி தங்கச்சி ஒன்று நினச்சிக்க, உன் கிளாஸ் ரூம் சுச்சுவேஷனாக இருக்கலாம், உன் ஃபேமிலியாக இருக்கலாம், உன்னை சுற்றி இருக்க சொசைட்டியாக இருக்கலாம், இல்லை உன்னோட ரிலேட்டிவ்ஸ் மத்தியிலையாக இருக்கலாம், இல்லை நீ சின்ன பிள்ளையாக வளர்ந்து வரக்காத்து உன் ஃபேமிலி ஒரு சிம்பிள் ஃபேமிலியாக இருக்கலாம், நீ ஒரு ஆர்டினரி சைல்டாக இருக்கலாம், ஆனால் இன்னைக்கு நீ ரிப்பென்ட் பண்ணணும். ஏன் தெரியுமா, உன்னை ஜீசஸ் சூஸ் பண்ணுறாரு. இன்னைக்கு நம்ம என்ன தீம் பார்த்தோம், யூ ஆர் சோசன் பிகாஸ் யூ ஆர் ஸ்பெஷல். பீட்டர் ஆண்ட்ரூ ஜேம்ஸ் ஜேம்ஸ் அண்ட் ஜான் இவங்க நாலு பேருமே பேதுரு அந்திரேயா யாக்கோபு யோவான் மீன் பிடிக்கிற இந்த நாலு பேரும் ஆர்டினரி பீப்புள். ஆனால் அவங்களை என்ன பண்ணாங்க, எக்ஸ்ட்ராடினரியாக உயர்த்தினாங்க. இன்னைக்கு நீ சாதாரணமாக இருக்கும் போனாலும் கூட உன்னை என்ன பண்ணுவார், எக்ஸ்ட்ராடினரியாக உயர்த்துவார். பேதுரு அந்திரேயா யாக்கோபு யோவான் சாதாரண மீன் பிடிக்கிறவங்கள அவர் சூஸ் பண்ணார். ஏன் தெரியுமா, அவங்கள ஸ்பெஷலாக பார்த்தாரு. இன்னைக்கு உங்களை என்ன பண்ணுறாரு, சூஸ் பண்ணுறாரு, உங்களை ஸ்பெஷலாக பார்க்குறாரு, உங்களை எக்ஸ்ட்ராடினரியாக உயர்த்து போகிறாரு. ஆனால் அதுக்கு முன்னால் என்ன கேட்குறாரு தெரியுமா, இது வரைக்கும் நீ சின்ன பிள்ளையாக இருந்து இன்னைக்கும் உனக்கு தெரியும் உன் உள்ளத்துக்குள்ளே என்ன இப்படி பேதுருக்கு தெரிஞ்சுதோ, அது போல் நம்ம என்னென்ன சின்ன சின்ன தப்பு செய்கிறோன்றது உன் உள்ளத்துக்கு தெரியும். எத்தனை வாட்டி ஜீசஸ் வேர்டுக்கு நான் கீழ்படிச்சிருக்கிறேன் உன் உள்ளத்துக்கு தெரியும். பேதுரு போல் நம்ம இன்னைக்கு என்ன சொல்லணும், பேதுரு போல் ஆண்ட்ரூ போல் ஜீசஸ் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் ஒபே பண்ணுறேன், நான் கீழ்படுகிறேன். அப்புறம் லார்ட் அப்பா நீங்கள் பெரிய தெய்வம்,
நீங்கள் முன்னால் என்கிட்ட குட்டி பாவங்க இருக்கக்கூடாது. இன்னைக்கு நான் ரிப்பென்ட் பண்ணுறேன், நான் மனம் மாறுறேன், நான் அறிக்கை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விடும்போது என்ன பண்ணுற, உன்னை தேடி வந்து உன்னை சூஸ் பண்ணியிருக்காரு, உன்னை ஸ்பெஷலாக வச்சுருக்கிறாரு. எதுக்காக? உன்னை எக்ஸ்ட்ராடினரியாக ஆக்கிறதுக்கு. அப்படியே ஒரு வாட்டி நம்ம கண் முடித்தோம் பண்ணலாமா, ஜீசஸ் கிட்டே கேட்கலாமா? நான் 2 மினிட்ஸ் தரப்போகிறேன், எல்லாம் உங்கள் உள்ளத்தில் பாருங்கள். எத்தனை வாட்டி ஜீசஸ்க்கு மாஸ்டர் ஜீசஸ் சொல்லி நீங்கள் ஒபே பண்ணலை? இன்றைக்கி ஜீசஸ் இனி நீங்கள் என்ன சொன்னாலும் நான் ஒபே பண்ணுவேன்னு சொல்வீங்களா? ரெண்டாவது, எத்தனை வாட்டி நீங்கள் யோசிச்சிருக்கீங்க, நான் அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படுகிறதில்ல, சரியாக படிக்கிறதில்ல, சண்டை போடுறேன், கெட்ட வார்த்தை பேசுகிறேன், கீழ்படிய மாற்ற, எல்லாரையும் வெறுக்கிற, நானு ரொம்ப ப்ரௌடாக இருக்கிற, எல்லாம் மம்மி டேடி கஷ்டப்பட்டு எனக்கு ஒரு பொருள் வாங்கி கொடுத்தா அந்த பொருளை நான் வச்சுக்கிறதில்ல, இன்னும் என்னென்னவோ என்னென்னவோ உன் உள்ளத்துக்குள்ளே இருக்க தப்பெல்லாம் உனக்கு தெரியும். இன்னைக்கு பேதுரு அங்கிளை போல, ஜீசஸ் ஐ எம் சின்ஃபுல், நான் பாவி, என்னை மன்னிச்சிருங்க, நான் ரிப்பென்ட் பண்ணுறேன், நான் மனம் மாறேன்னு எத்தனை பேர் சொல்லுவீங்க? சொல்கிறீங்களா? மனசுக்குள்ளே சொல்லுங்கள் பார்க்கலாம், நிச்சயமாக நீங்கள் ரிப்பென்ட் பண்ணுறத ஜீசஸ் கேட்குறாரு. அன்புல இயேசு சுவாமி, எங்கள் உள்ளத்தில் நீங்கள் பேசுகிறீங்க, உங்களுக்கு கீழ்ப்படியே கற்றுத்தாங்க, ரிப்பென்ட் பண்ண கற்றுத்தாங்க, நீங்கள் எங்களை சூஸ் பண்ணுறதுக்கு, நாங்கள் உங்களுக்கு ஸ்பெஷலாக ஆகிறதுக்கு, நாங்கள் யார் ஏசாமி, நாங்கள் ஒரு ஆர்டினரி பீப்புள், ஆனால் நீங்கள் எங்களை எக்ஸ்ட்ராடினரியாக மாற்றுறதுக்காக எங்களை சூஸ் பண்ணியிருக்கிறீங்க, எங்களை எக்ஸ்ட்ராடினரியாக ஆக்கிறதுக்காக ஸ்பெஷலாக வச்சுருக்கீங்க. என்னை தாழ்த்தி ஒப்படைக்கிறேன், நீரே பொறுப்பேற்றுக்கொள்ளும். இயேசுவின் மூலமே ஜெபம் கேளும் தயவுள்ள பிதாவே, ஆமென். குட்டீஸ் என்ஜாய் பண்ணீங்களா? நல்லா இருந்ததா குட்டீஸ்? ஜீசஸ் உங்க கூட பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நிச்சயமா நாளைக்கு நம்ம செகண்ட் லெசனுக்கு மீட் பண்ண போறோம். Until then, goodbye from Jo Auntie. Bye-bye. Bye. Bye. ஆண்டி சொன்ன பைபிள் டாக் கேட்டிங்களா? அதன்படி நடந்துக்கணும். ஓகே, உங்களை பார்க்கறதுக்கு ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் அவங்க ஃப்ரெண்டோட ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்காங்க. அது யாருன்னு பாக்குறீங்களா? ஹாய் குட்டீஸ், நான் தான் உங்க ஜெரியா, நான் பேசுறேன். இன்னைக்கு நிறைய ப்ரோக்ராம்ஸ் பார்த்துருப்பீங்க, பாட்டு படிச்சிருப்பீங்க, கதை கேட்டிருப்பீங்க, நிறைய மெமரிஸ் கூட படிச்சிருப்பீங்க. பட் ஆனா இன்னைக்கு உங்களை பார்க்கறதுக்கு ரோசின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்காங்க, அவங்களை கூப்பிடலாமா? ரோசி, ஹாய் ரோசி. ஹலோ அண்ணா. ஹலோ ரோசி, எங்க இருக்கீங்க? நான் வரேன். எங்க இருக்கீங்க? அழகான ஃப்ராக் போட்டுட்டு வரேன், இருங்க. அழகான ஃப்ராக் போட்டுட்டு வரீங்களா? எங்க பசங்க உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களே. என்ன சொல்ல வந்திருக்கீங்க? நான் வெளியில வந்து உட்கார்ணும், அவங்க எல்லாம் அழகா உட்கார்ந்துட்டு பாக்குறாங்கல்ல. ஆமா ஆமா, அவங்க எல்லாம் அழகா நின்னுட்டே இருக்கணுமா? சரி உட்கார்ந்துறீங்களா? நீங்களும் ஹெல்ப் பண்ணுமா? கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. ஓகே ஓகே, நான் புது ஷூ போட்டுக்கிறேன் பாத்து. சரி சரி சரி, ஓகே ஓகே ஓகே, சரி வாங்க. ஆ பாத் 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 கை பிடிக்காதீங்க அங்கிள். சரி சரி சரி, ஓகே ஓகே ஓகே. கால் புடிச்சி இல்லங்க. ஆ கால் புடிச்சி இல்ல. மெதுவா மெதுவா மெதுவா. ஓகே 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 ஓகே. நீங்க பாருங்கிறதுக்கு
முடியவே இல்ல. கடைசியில ஈசப்பா வந்த பிறகு பெரிய அதிசயம் நடந்தது. அவர் சொன்னாரு, வலைய அடுத்த பக்கம் போடுங்க. அப்ப அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க, ஐயோ நாங்க பாவிங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா ஈசப்பா சொல்றாரு, பாவியா இருந்தா கூட நீ மனம் திரும்பி ஈசப்பா கிட்ட வரும்போது அவர் உன்னை பெருசா பயன்படுத்துவாருன்னு சொன்னாரு. நீங்க சூப்பரா பாட்டு பாடுனீங்க, சூப்பரா இருந்துச்சு எல்லாமே. சோ உங்க ஃப்ரெண்ட்ஸும் சூப்பரா வந்து டான்ஸ் ஆடி நல்ல சில்ட்ரன் வந்து நல்லா என்ஜாய் பண்ண வச்சாங்க. Thank you அண்ணா. சோ அப்போ நாளைக்கு நீங்க வருவீங்களா? கண்டிப்பா வருவேன். சூப்பர் சூப்பர் சூப்பர், வெரி குட் வெரி குட். சோ அப்போ நாளைக்கு நீங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸும் வந்து சூப்பரா இதே மாதிரி சாங், இதே மாதிரி டான்ஸ், இதே மாதிரி ஒரு சின்ன கதை சூப்பரா சொல்லுவீங்கல? ஆமா ஆமா. ஓகே, ஸ்டே டியூன். பை பை பை. ஓகே குட்டீஸ், இன்னைக்கு ஃபுல் விபிஎஸ்ல நீங்க நிறைய கத்துக்கிட்டீங்கல்ல. இப்போ நம்மளை காட் கிட்ட கமிட் பண்றதுக்கு நம்மளை லீட் பண்ண டானோ அண்ணா வராங்க. டானோ அண்ணாவை கூப்பிடலாமா? ஹலோ கிடோஸ், இன்னைக்கு நிறைய ப்ரோக்ராம்ஸ் பார்த்தீங்க, கரெக்ட் தானே? ப்ரோக்ராம்ஸ் என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் பார்த்தீங்க? மேஜிக் ஷோ பார்த்தீங்க,
பப்பட் ஷோ பார்த்தீங்க, ஸ்டோரியும் கேட்டிங்களா, நல்ல நல்ல பாட்டும் கேட்டிங்களா. சரி, இந்த பாட்டை நீங்கள் பாடி ஆக்ஷனும் பண்ணீங்கன்னு நான் நம்புகிறேன். நான் தான் டான் ஒன்னா. இப்போது நான் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, ஆனால் நீங்களாம் யாருன்னு எனக்கு தெரியணும்ல. ஆனால் எனக்கு தெரியும், ஏன்னா யூ ஆர் சோசன் அண்ட் யூ ஆர் ஸ்பெஷல், கரெக்ட் தானே? சரி, இப்போது இன்றைக்கி ஒரு கதை கேட்டிங்க, எல்லாருக்கும் அந்த கதை ஞாபகம் இருக்கா? சூப்பர், அப்போ எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குது. இப்போ இந்த கதையை நான் இன்னொரு வாட்டி நான் குட்டியாக சொல்கிறேனே. பேதுரு, அந்திரேயா, யாக்கோபு, யோவான், இந்த நாலு பேர் ஒரு இடத்துல மீன் பிடிச்சிருக்காங்க. எங்கள் கினசரத் ஏரியில் மீன் பிடிக்கிறாங்க. இப்போது இந்த பக்கமாக இயேசு நடந்து வந்து அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க, இந்த எனக்கு பேசுகிறதுக்கு ஒரு இடம் வேணும், நிறைய மக்கள் கூடி இருக்காங்க, ஸோ அவங்ககிட்ட பேசுறதுக்கு இடம் வேணும்னு சொல்லி அந்த படகுல ஏறுறாரு. யார் படகுல? சீமோன் பேதுரோட படகுல. ஸோ சீமோன் பேதுரு படகுல ஏறி கொஞ்சம் தூரம் போய் அவரும் பிரசங்கம் பண்ணுறாரு. மக்கள் எல்லாம் கேட்டாங்க. கேட்டு முடித்ததுக்கப்புறமா பேதுருவை பார்த்து சொல்கிறாரு, கொஞ்சம் ஆழமாக மீன் வலைய போடு அப்படின்னு பேதுருவை பார்த்து சொல்கிறாரு. சொல்லும்போது பேதுருவை சொல்கிறாரு, நான் ராத்திரி ஃபுல்லாக நான் மீன் பிடிச்சிருக்கேன், எனக்கு மீனே கிடைக்கல, இருந்தாலும் நீங்கள் சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு நான் போடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரின்னு சொல்லி போட்டு பிடிக்கிறாங்க. எவ்வளோ, அஞ்சு மீன் பிடிச்சாங்களா, பத்து மீன் பிடிச்சாங்களா? கடைக்கு கடைக்கும் படகு முழுகிற அளவுக்கு மீன் பிடிச்சாங்க. சரி, இதான் நம்ம இன்னைக்கு படித்த கதை. இதுலேருந்து சில முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னது? முதல் முக்கியமான பாயிண்ட்டை, பேதுருவானவர் கடவுளுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தார். முதல்ல பேதுருவானவரை ஏசாமியை பார்த்து மாஸ்டர் அப்படின்னு தான் கூப்பிட்றாரு. ஸோ மாஸ்டர்னு கூப்பிட்றதுக்கு ஒரு நார்மல் மனுஷனா ஏசாமி அங்கே எதுவும் ப்ரீச் பண்ண வராரு, ப்ரீச் பண்ண வரும்போது அவர் படகுல ஏறும்போது மாஸ்டர் அப்படின்னு கூப்பிட்ருப்பார் நினைக்கிறீங்களா? இல்லை, பேதுரு இதுக்கு முன்னாடியே ஒரு வாட்டி ஜீசஸ் மீட் பண்ணியிருப்பார். எங்கன்னா இதே லூக்கால முந்தின அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, பேதுருவோட ஒய்ஃபோடைய அம்மா, பேதுருவோட மதர்ன்லா, இவங்க சிக்கா இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஜீசஸ் வராரு. வந்து பேதுருவோட வீட்டில் அவன் ஹீல் பண்ணிட்டு போகிறாரு. ஸோ இதை பேதுரு பார்த்துருப்பாரு, அங்கே இல்லைனாலும் கேட்டிருப்பாரு. ஸோ என்னோடய மாமியாரை ஹீல் பண்ணியிருக்க மாஸ்டர் வந்திருக்காரு அப்படின்னு பேதுரு யோசிச்சு, சரி இவர் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி அவர்கிட்டே சொல்கிறாரு. இயேசு கிறிஸ்துக்கிட்டே பேதுரு சொல்கிறாரு, மாஸ்டர், நாங்கள் நைட் ஃபுல்லாக இங்கே மீன் பிடிக்க பார்த்தோம், ஒரு மீனும் கிடைக்கல, ஆனால் நீங்கள் சொல்கிறதுனால நான் போடுறேன் அப்படின்னு. ஸோ அந்த டைமில் கடவுள் அவருக்கு செஞ்ச அற்புதம் அவருக்கு ஞாபகம் வந்து அவர் கடவுள் மேலே ஒரு நம்பிக்கை வைக்கிறாரு. நம்பிக்கை வச்சு ஹி ஒபேஸ் காட். ஸோ அந்த நம்பிக்கையோடு ஒபே பண்ணும்போது அடுத்து என்ன நடந்துச்சு? ஆண்டி சொன்னாங்கல்ல, பெரிய அற்புதம் நடந்துச்சு. ஸோ எந்த ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில் நம்ம ஸ்டக்காகி நம்ம ஒரு இடத்துல நிற்கிறோன்னா, அந்த இடத்துல கடவுளை நம்பி போகும்போது கடவுள் என்ன கேட்குறாரு? ஒபீடியன்ஸ். கடவுளை வெறும் நம்பினா மட்டும் போதாது, கடவுளோட பேச்சுக்கு செவி கொடுத்து அவர் பேச்சை கேட்கணும். முதல்ல ஒபே பண்ணார், ஒபே பண்ணி பெரிய அற்புதம் நடந்துச்சு. அற்புதத்தோடு முடிஞ்சிருச்சா கதை? இல்லை, அங்கே தான் ரொம்ப முக்கியமான பார்ட். ஒரு அற்புதத்தை பார்க்குறாரு. ஸோ இந்த அற்புதத்தை பார்க்கும்போது அவருக்கு என்ன தோணுது? அவர் இவ்வளோ நாள் செஞ்ச பாவங்க எல்லாம் அவரோட கண்ணுக்கு முன்னாடி வந்து நிற்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அவர் உடனே ஏசாமியோட காலை பிடிச்சி ஆண்டவரே அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஆண்டவரை இப்படி ஒரு வெறும் ஒரு மாஸ்டராக பார்த்தவர் இப்போ ஆண்டவராக பார்க்குறாரு. இப்படி ஒரு பெரிய மாற்றத்துக்கு முக்கியமான ஒரு டேர்னிங் பாயிண்ட் என்னதுன்னா, அவரோட ரிப்பென்டன்ஸ். அவர் இங்கே உண்மையிலே மனம் திரும்புகிறாரா இல்லையா யோசிச்சு பாருங்களேன். அவர் செஞ்ச தப்பு எல்லாமே உணர்றாரு. இஸ் ரியலைசிங், அவர் செஞ்சது எல்லாமே தப்பு தான் அப்படின்னு. ஆனால் இயேசு கிறிஸ்துக்கிட்ட போய் என்னை மன்னிங்கன்னு கேட்கல, என்னை விட்டு தூர விலகுங்க கர்த்தாவே அப்படின்னு தான் கேட்குறாரு. நான் பாவி, என்னை என்கிட்ட வராதிங்க அப்படின்னு சொல்கிறாரு. நம்மளும் சில டைம் நம்ம வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து நம்புகிறோம், அவர் சொல்கிற பேச்செல்லாம் கேட்குறோம், கேட்டு அவர் நம்மக்கிட்ட பேசுவார். அவர் நம்மக்கிட்ட பைபிள்லேருந்து பேசும்போது நமக்கு நம்ம இவ்வளோ தப்பு பண்ணியிருக்கோமேன்னு சொல்லி வெக்கமாக இருக்குது. கடவுளுடைய பிரச்சனத்துக்குள்ளே போகிறதுக்கு சில டைம் வெக்கப்படுவோம். அந்த டைமில் கர்த்தாவேன்னு விட்டு தூரம் போங்கன்னு நம்ம கேட்குறோமா, இல்லைனா என்னோடய பாவத்தை கழுவுங்க அப்படின்னு நம்ம கேட்குறோமா? கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாமா? இயேசு கிறிஸ்துவானவர் நம்மளுடைய பாவத்தை கழுவதற்காக இந்த உலகத்தில் வந்து நமக்காக மரித்தவர். அவரால் மட்டும்தான் நம்மளுடைய பாவத்திலேருந்து நம்மளை விடுவிக்க முடியும். அவரை நம் பற்றி கொண்டு அவருடைய அன்பு நமக்குள்ளே இருந்து அவருடைய பேச்சை நம்ம கவனித்து நம்ம அதன்படி ஒபே பண்ணி
அவரோட வார்த்தைகளை கேட்டு ரிப்பென்ட் பண்ணி மனதுருகி. நீங்கள் எல்லோரும் சின்ன சின்னதாக தப்பு பண்ணியிருப்பீங்களே, போய் சொல்லியிருப்பீங்க, ஏதாச்சும் என் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு ரப்பர் இரேசர் பென்சில் ஏதாச்சும் திருடியிருப்பீங்க, இன்னும் குட்டி குட்டி தப்புங்க நிறைய நம்ம பண்ணுவோம்ல. ஸோ இந்த தப்புங்கெல்லாம் பண்ணுறது கூட நமக்கு சில டைம் தோணும், ஐயோ நான் இப்படி பண்ணிட்டேன், கடவுளுக்கு எனக்கு பிடிக்குமா அப்படின்னு. கடவுள் உங்களுக்காக தான் இந்த உலகத்துக்கு வந்தார், நீங்கள் அவர்கிட்ட பேசணும், நீங்கள் அவர் கூட ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் வச்சுருக்கணும், ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாக அவங்க கூட இருக்கணும்னு தான் கடவுள் விரும்புகிறாரு. ஸோ பேதுரு கூட எப்படி, அதுக்கப்புறமா நீங்கள் பார்த்தீங்கன்னா பேதுருவும் இயேசுவும் பயணிக்கிறாங்க, வாழ்க்கை ஃபுல்லாக பேதுரு தான் இருக்கார். பேதுரு தான் இப்போ சர்ச்சுடைய அடித்தளமாக கடவுள் வச்சார். இவ்வளோ ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் கடவுள் உங்கள் கூட வச்சுருக்கணும்னு ஆசைப்படுறாரு. ஸோ இதுக்கு முதல் ஸ்டெப் என்னதுங்க, மன்னிப்பு கேட்கணும் கடவுள்கிட்ட. நான் பாவி, நான் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன், என்னை மன்னியும் கர்த்தாவே, உம்முடைய சத்தத்தை கேட்க எனக்கு உதவி செய்யும். ஒபே அண்ட் ரிப்பென்ட், திஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். இதுமேல் எப்போல்லாம் பேதுரு அங்கிளை பற்றி கேட்குறீங்களோ என்ன ஞாபகம் வரணும் உங்களுக்கு, ஒபே அண்ட் ரிப்பென்ட். சரி, ஒரு குட்டி ஜெபம் பண்ணலாமா? பிதாவே, உம்முடைய சத்தத்திற்கு நாங்கள் கீழ்ப்படி எங்களுக்கு உதவி செய்யும் கர்த்தாவே. நாங்கள் செய்கிற சின்ன சின்ன தப்புங்க பாவங்கள் எல்லாத்தையும் எங்களுக்கு மன்னியும் கர்த்தாவே. அந்த பாவங்களை நாங்கள் உணர்ந்து உம்மிடத்தில் வருகிறோம், எங்களை உம்முடைய இரத்தத்தினால் சுத்திகரியும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் தயவுள்ள பிதாவே, ஆமேன். ஓகே குட்டீஸ், இன்னைக்கு நம்ம நிறைய விஷயம் கத்துட்டோம்ல, அந்த கத்துக்கிட்ட விஷயத்தை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு ஒர்க் ஷீட்டை நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கோம், நீங்க அதை கிளிக் பண்ணி அதை ஃபில் பண்ணி அனுப்புனீங்கன்னா உங்க ஒவ்வொருவருக்கும் ப்ரைஸ் இருக்கு. ஓகேவா? ஓகே, நாளைக்கு இதே நேரம் நான் வந்து உங்களை மீட் பண்றேன். பாய்.